நம்முடைய ரட்சிப்பை நாம இழந்து போகக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் வார்த்தையை தான் நாம வசனத்திலிருந்து கேட்க போகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பரலோகத்துக்கு போவது உறுதியோ, ரட்சிக்கப்பட்டவங்க வேத வசனத்தின்படி நடந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பரலோகம் உண்டுன்றது உறுதியோ, ஒரு சத்தியமோ, மாறாத ஒரு உண்மையோ, அதை போல வேத வசனத்திற்கு புறம்பாக நடந்தால், அந்த வேத வசனத்தை மதிக்காமல் அதிலிருந்து வழிவிலகி சென்று விட்டால் அவர்கள் பரலோகத்தையும் ரட்சிப்பையும் இழக்கக்கூடியதும் 100க்கு 100 உண்மை. இது எவ்வளவு உண்மையோ, அதை போல நாம் விழுந்து போனால் நம்முடைய ரட்சிப்பையும் பரலோகத்தை இழந்து போவோம் என்பதும் உண்மை. ஏன்னா பொதுவாக சில கிறிஸ்தவ கூட்டங்கள் என்ன நம்பிக்கைன்னா, ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. ஒரு முறை நீங்க ரட்சிக்கப்பட்டா போதும் ஞானசான் எடுத்து, வாழ்க்கையில என்ன தப்பு செஞ்சாலும் யூ ஆர் ஷுர் யூ வில் கோ டு ஹெவன், நீங்க நிச்சயமா பரலோகத்துக்கு போயிருவீங்க, கடவுள் தண்டிக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு தவறான போதனையும் இன்று கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது. இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகமும் எவ்வளவு வலியுறுத்தி நாம் வேத வசனத்தின்படி நடந்தால் பரலோகம் நிச்சயம் உறுதி அப்படின்னு சொல்லுதோ, அதை போல அவ்வளவு உறுதியாக நாம வழி விலகி சென்றால் இந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடும், வசனத்திற்கு விரோதமாக நடந்தால் பரலோகத்தை இழந்து போவோம், ரட்சிப்பை இழந்து போவோம் என்பதையும் உறுதியாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அன்பானவர்களே, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இது ஒரு இன்விடேஷன். இது வந்து நாம தேவனுடைய பிள்ளைங்கன்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. எப்ப ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்ப ஞானசான எடுக்கிறோமோ, வேத வசனத்தின்படியாக ஒரே சபையிலே சரியான சத்தியத்தின்படி எப்ப நாம் வசனத்துக்கு கீழ்படுகிறோமோ, அப்ப நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் அங்கே நடக்கிறது. அதற்கு வி ஆர் ரெஸ்பாண்டிங் டு காட். நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுறோம். அந்த அழைப்புக்கு, தெரிந்து கொள்ளுதலுக்கு நாம பதில் செயலாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுறோம் ஞானஸ்தானத்துல. ஆனா அதை உறுதி செய்ய வேண்டியது வாழ்வின் எல்லை வரைக்கும் நம்முடைய கடமையாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம ரட்சிக்கப்படுகிற தருணத்துல ரட்சிப்பு என்பது எப்ப நிறைவடைகிறதுனா, நாம எப்ப இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறோமோ அப்பதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவடைகிறது. ஞானஸ்தானத்துல ரட்சிப்பை நாம, அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை நாம ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம், அதை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்க வசனத்துல சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி பண்ணுங்க. அதற்கு எப்படி இருங்க, நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். இவைகளை செய்தால், அந்த உறுதி பண்ற வேலையை சாகர வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்க என்ன செய்ய முடியாதான், ஒரு காலம் இடறி விழுவதில்லை.